Previously on Thoughts Infinity. Infrared radiation என்னன்னு wavelength ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா E வந்து ரைஸ் ஆகும். What temperature electromagnetic radiations are emitted larger in? பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேட்டலைட்ஸ் எல்லாம் பூமியை நோக்கி கீழே விழுந்துட்டு இருக்கா. என்னடா சொல்ற? எஸ், இன்னைக்கு இதை பத்தி தான் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ளே ஜம்ப் பண்ணுவோம். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து நம்ம ஃப்ரீ ஃபால் பண்ணோம்னா, அதாவது பர்டிகுலர் ஹைட்லேருந்து அப்படியே சும்மா விட்டோம்னா என்னாகும்? பூமியை நோக்கி கீழே விழும். எதனால் பூமியை நோக்கி கீழே விழுது? எஸ், நம்ம நியூட்டன் சொன்ன மாதிரியே இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்க புவியீர்ப்பு விசை, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் தான் அதுக்கு காரணம். இதே மாதிரி தான் எப்படி ஒரு ஆப்ஜெக்டை ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து லீவ் பண்ணால் கிரவுண்டை வந்து ஹீட் பண்ணுதோ, அதே மாதிரி எப்படி கிரவுண்டில் விழுதோ, இதே மாதிரி தான் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ், சேட்டலைட்ஸ், அப்புறம் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணுற ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாரும் பூமியை நோக்கி கீழே விழுந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க பூமியை நோக்கி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கனால தான் அவங்களால மேலேயே இருக்க முடியுது அப்படின்னு நான் சொல்கிறேன். எனது பூமியை நோக்கி கீழே விழுறதுனால தான் அவங்களால மேலே இருக்க முடியுதா? கன்ஃபியூஸ் பண்ணாதரா அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்படி அவங்களால கீழே விழுறதுனால அவங்களால மேலே இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த வீடியோ தான் அதுக்கான பதில். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை எடுக்கிற இந்த நொடியில் கிட்டத்தட்ட 4000 மேலான சேட்டலைட்ஸ் நம்ம தலைக்கு மேலே இந்த பூமியை சுற்றி வந்துட்டுருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த 4000 மேற்பட்ட சேட்டலைட்ஸ் எல்லாம் எப்படி பூமியில் விழாமல் பூமியை சுற்றி வருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இமேஜினேஷன் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது இப்போ இருக்க நம்ம பூமியில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இல்லை அப்படின்னு ஒரு சின்ன இமேஜினேஷன், ரைட்? ஸோ அப்படி நம்ம எர்த்தில் நோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு பந்தை நான் எர்த் மேலேருந்து தூக்கி போட்டால் என்னாகும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் வந்து எர்த் மேலே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இல்லை அப்படின்னு அசியூம் பண்ணிட்டோம். அந்த சமயம் எர்த் மேலே நின்று ஒரு பந்தை தூக்கி போட்டால், நேராக தூக்கி போட்டால் என்னாகும்? அந்த பந்து அப்படியே நேராக ட்ராவல் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும். எதுலையாவது போய் மோதாத வரைக்கும், இல்லை எர்த் மாதிரி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கிற வேற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வராத வரைக்கும் அது நேராக போய்கிட்டே இருக்கும். ஏன் அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிகர் ஆப்ஜெக்ட்னால இழுக்கப்பட்டுரும். இங்கே வந்து எர்த்னால இழுக்கப்படலை, ஏன்னா இது நம்ம இமேஜினேஷன். நம்ம என்ன இமேஜினேஷன் பண்ணோம்? எர்த்தில் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இல்லை அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ ரெண்டாவது கேஸுக்கு வருவோம். அதாவது நார்மல் எர்த், எர்த்து எல்லா ஆப்ஜெக்டையும் பிடிச்சி இழுக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. அப்படி இருக்கையில் ஒரு பந்தை தூக்கி போட்டால் என்னாகும்? அது நேராக போக போகிறது கிடையாது. எப்படி போகும்? ஒரு கர்வ்டு பாத் எடுக்கும். எதனால் கர்வ்டு பாத் எடுக்கு? பிகாஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால் அந்த பந்து இழுக்கப்படுது. இதே மாதிரி இந்த பந்து இன்னும் ஒரு வேகமான வெலாசிட்டியில் வீசினா என்னாகும்? இன்னும் கொஞ்சம் தூரம் போய் திரும்ப எர்த்தில் விழுந்துடும். அண்ட் அகெயின் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதனால் அந்த பந்து இழுக்கப்படுது. ஸோ இதே மாதிரி ஒருத்தன் வீசிக்கிட்டே இருக்கான், வெலாசிட்டிஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான், இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ ஒன் லாஸ்ட் டைம் ஒரு தடவை வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமாக வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கையில என்ன ஆகுது? அவன் போட்ட பந்து அவன்கிட்டயே திரும்ப வந்துடுது. ஆஃப்டர் டூயிங் அ கம்ப்ளீட் ரெவல்யூஷன், ஆஃப்டர் டூயிங் அ கம்ப்ளீட் சர்க்கிள் அரவுண்ட் எர்த், சர் எர்த் அப்படியே சுற்றி அவன் எங்கேருந்து பந்து தூக்கி போட்டனோ அவங்ககிட்டயே வந்துடுது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இதுக்கு முன்னாடி அவன் போட்ட பந்து எல்லாம் எர்த்து எர்த் மேலே விழுந்துச்சு, பிகாஸ் தே ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் எர்த். இந்த ஸ்பீடில் போட்டிருக்கான் இல்லையா, ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போடும் போது எர்த்தையே சுற்றி வந்துருச்சு. ஸோ அந்த பந்தும் கூட எர்த்தினால அட்ராக்ட் பண்ணப்படுது. இந்த பந்துங்கள்லாம் இந்த ஸ்பீடில் போட்டப்ப எப்படி எர்த் அட்ராக்ட் பண்ணிச்சோ அதே அளவுக்கு, எக்ஸாக்ட்லி சேம் அதே அளவுக்கு இந்த ஸ்பீடில் போடும் போதும் எர்த்தினால அட்ராக்ட் பண்ணப்படுது. ஆனால் எர்த் மேலே ஏன் விழலை? பிகாஸ் அந்த ஹாரிசான்டல் ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அது எர்த்தோட கர்வேச்சரை மேட்ச் பண்ணிடுச்சு. ஸோ அது என்ன தான் தேடி தேடி போனாலும், விழறதுக்கு தேடி தேடி போனாலும் அதெல்லாம் விழ முடியாது, பிகாஸ் அதோட கர்வேச்சரும் அதோ எர்த்தோட கர்வேச்சரும் மேட்ச் ஆகிட்டனால. ஸோ அது எர்த்தை சுற்றிக்கிட்டே இருக்கும், காலம் முழுக்க சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் எதை நினச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கும்? கீழே விழப்போகிறோம்னு நினச்சிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கும். பட் ஆக்சுவலி அதுவும் எர்த்தினால பிடிச்சி இழுக்கப்படுது. ஸோ அதுவும் எர்த்தினால கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு வீடியோவை இதோட முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு நம்ம ஆக்சுவலாக என்ன பார்த்தோம்? சேட்டலைட்ஸ், ஆஸ்ட்ரோநாட்ஸ், ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே பூமியை நோக்கி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கு
அவங்க எல்லாம் பூமியை நோக்கி கீழே விழுந்துகிட்டே இருக்கனால தான் அவங்களால அவங்களோட ஆர்பிட்டை மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே தான் என்னோட கேள்வி. நம்மள நிறைய பேர் ஆஸ்ட்ரோனாட்ஸை ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணையில் பார்த்துருப்போம். அவங்க எப்படி இருப்பாங்க? தே பி ஜஸ்ட் ஃப்ளோட்டிங், அப்படியே மிதந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அவங்களோட வெயிட் அவங்க ஃபீலே பண்ண மாட்டாங்க. ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இஸ் கோயிங் டு பி ஆன் திஸ் டாபிக். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை வந்து சீக்கிரமாக சேரும்.